Hi friends, in the video la naanga paaka irukkirathu bhoomikku naalai mudal 10 nilavugal kidaikka pogundrathu adu thodarbaga naan ungaloda share pannikka poren. இந்த வருடத்தில் தற்காலிகமாக மற்றும் ஒரு நிலவு பூமிக்கு கிடைக்கப் போகின்றது என்று சொல்லி விஞ்ஞானிகள் தெரிவிச்சிருக்கிறாங்க. பூமிக்கு ஒரு நிலவு தான் காணப்படுகின்றது, ஆனால் இன்னொரு நிலவும் கிடைக்கப் போவதாக சயின்டிஸ்ட் கூறுகிறார்கள். அதன்படி அஸ்ட்ரோயிட் 2024 PT5 என்று பெயரிடப்படுகின்ற சிறுகோளானது நாளை முதல், அதாவது செப்டம்பர் 29 முதல் நவம்பர் 25 வரை பூமிக்கு சிறுநிலவாக செயற்பட இருக்கிறதாக கூறப்படுகின்றது, அதாவது மினி மூனாக செயற்படுவதாக கூறப்படுகின்றது. 2024 BD5 என அழைக்கப்படுகின்ற ஒரு சிறிய விண்கல் பூமியின் அருகே சுமார் 14 லட்சம் கிலோமீட்டர் தூரத்தில் வர இருக்குது. இது சுமார் 5 முதல் 20 மீட்டர் விட்டத்தை கொண்ட ஒரு பாறையாக இருக்கின்றது. இதன் மீது சூரிய ஒளி பட்டு அது பூமியை நோக்கி திரும்பும். அப்போது நமக்கு வானில் இன்னொரு நிலாவும் தோன்றுவது போல காட்சியளிக்கும் என்று விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். பூமியினுடைய ஈர்ப்பு விசையினால் ஈர்க்கப்பட்டு சிறு நிலவாக செயற்பட்டு பூமியை சுற்றும் இந்த சிறு நிலவானது ஒரு முறை சூரியனையும் பூமியையும் புவியீர்ப்பு விசை மூலம் சுற்றி அதன் மூலம் விடுபடும் என்றும் கூறப்படுகிறது. பூமிக்கு அருகில் இருக்கின்ற, அதாவது பூமிக்கு அருகில் இருக்கின்ற பொருட்களுக்குள் ஏற்படுகின்ற உறவினை ஆய்வு செய்யவும் புவியீர்ப்பு அழுத்தங்கள் மற்றும் விசையினால் பூமிக்கு வெளியில் உள்ளவை எப்படி செயற்படுகின்றது என்பதை அறிந்து கொள்ளவும் இது உதவியாக இருக்கும் என்று அமெரிக்க விஞ்ஞானிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இதற்கு முன்பு கடந்த 2022 NX1 என்ற சிறுநிலவு பூமியை சுற்றியது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக காணப்படுகின்றது. நன்றி.